ஜெய்சங்கர் டைரக்ஷன்ல ஆர் கே சுரேஷ், சுபிக்ஷா, ராம்கி இவங்க நடிப்புல எல்லாம் வெளியாகி இருக்கிற வேட்டை நாய் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம எம்எம் ரிவ்யூல பார்க்க போறோம். கொடைக்கானல் பகுதியில மாமா அத்தை கூட வாழ்ந்துட்டு வராரு ஹீரோ ஆர் கே சுரேஷ். அதே பகுதியில தாதாவா இருக்கிற ராம்கி கிட்ட அடியாளா வேலை பாக்குற ஆர் கே சுரேஷ் அவர் சொல்ற குற்ற செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில சுபிக்ஷாவை பார்த்ததும் காதல் வயப்படுறாரு நம்ம ஹீரோ. துரத்தி துரத்தி லவ் பண்ணி ஒரு கட்டத்துல அவங்களே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ராம்கி கிட்ட ஆர் கே சுரேஷ் வேலைக்கு போறதை தடுக்கிறாங்க ஹீரோயின். அதே சமயத்துல ஆர் கே சுரேஷால பாதிக்கப்பட்ட ஒரு கும்பல் ஒரு பக்கம், ராம்கி கிட்ட அடியாளா இருக்கிறவரும் அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இறுதியில ஆர் கே சுரேஷோட மனைவி சுபிக்ஷாவோட பேச்சை கேட்டு ஆர் கே சுரேஷ் திருந்தினாரா இல்ல எதிரிகள் கிட்ட இருந்து ஆர் கே சுரேஷ் தப்பிச்சாரா, இதுதாங்க வேட்டை நாய் படத்தோட மீதி கதை. கதையின் நாயகனான ஆர் கே சுரேஷ் முதல் பகுதியில குற்ற செயல்கள்ல ஈடுபடுறது, சுபிக்ஷாவை துரத்தி துரத்தி லவ் பண்றதுன்னு எதிர்மறையா தெரிஞ்சாலும், ரெண்டாவது பாதியில தன் தவறுகளை உணர்ந்து திருந்தும் போது தேர்ந்த நடிகரா பரிணாமிக்கிறாரு. இறுதி காட்சியில உருக்கமா நடிச்சு கவர்றாரு. சுயநலத்துக்காக ஆர் கே சுரேஷ பயன்படுத்துற கதாபாத்திரத்துல ராம்கி நடிச்சிருக்காரு. தோற்றத்திலும் நடிப்பிலையும் ஸ்டைலா கலக்கி இன்னும் ஹீரோ அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. நாயகி சுபிக்ஷாவுக்கு கதையை தாங்குற கேரக்டர். இன்டர்வல் வரைக்கும் அழகு பழுமையா வர அவங்க ஆர் கே சுரேஷ கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா பொறுப்பான வைஃபா மாதிரி சிறப்பா நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரத்தோட தன்மையை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆர் கே சுரேஷோட கோபப்படுறது, கணவர் சந்தேகப்படுவதா நினைக்கிறது, பள்ளி பருவத்துல வெகுளியான நடிப்புன்னு நடிப்புல பழிச்சிடுறாங்க. மற்ற கதாபாத்திரங்களான ஜோதிமணி, விஜய், கார்த்திக், நமோ நாராயணன் இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை திறம்பட செஞ்சிருக்காங்க. தாதா கிட்ட அடியாளா இருக்கிறவங்களோட நிலைமை, பெண்கள் பேச்சு கேட்காத ஆண்களோட நிலைமைய சொல்லியிருக்காரு டைரக்டர் ஜெய்சங்கர். கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொடுத்திருக்காரு. ஆனா ரெண்டாவது பாதியில உள்ள நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இன்னும் கூட கதாபாத்திரங்கள் கிட்ட வேலை வாங்கியிருக்கலாம்னு ஒரு தாட் மட்டும்தான் படத்தை பாக்குற நமக்கு ஃபீல் ஆகுது. கணேஷ் சந்திரசேகரனோட இசை படத்துக்கு ஓரளவுக்கு பலம் சேர்த்திருக்குங்க, பின்னணியிலும் கவனிக்க வச்சிருக்காரு. முனிஸ் ஈஸ்வரனோட ஒளிப்பதிவுல கொடைக்கானலோட மலையழகெல்லாம் ரம்யமா காட்சிப்படுத்தியிருக்காரு. மொத்தத்துல வேட்டை நாய் குடும்ப பிணைப்பு.